हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பொட்டு கடலை லட்டு தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு ஒரு டம்ளர் பொட்டு கடலை எடுத்துக்கேன் இது கூட வாசனைக்காக நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கறேன் இது சேர்த்து நல்லா நம்ம பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் லைட்டா ரவ மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை நம்மால பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அரை டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பொட்டு கடலைக்கு அரை டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் வெல்லம் சேர்க்கிறதே இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு நல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நான் ரெண்டா பிரிச்சுக்கறேன் நான் ரெண்டு விதமா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் இப்போ ஒரு பங்கு எடுத்துக்கலாம் இது கூட நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கறேன் தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் இது நல்லா கலரிட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம் நல்லதா இருக்கும் அவ்வளவுதான் இது நம்ம அப்படியே சாப்பிடலாம் இப்போ லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதே மாவுல நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து ஊறிக்கி வச்சுருக்கேன் இந்த லட்டு செய்யறதுக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சூடான நெய் இது நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வர வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கலக்கிக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டே நிமிஷம்தான் ஆகும் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம நல்லா உருண்டை பிடிக்கலாம் சூடான நெய் ஊற்றுறதுனால இந்த வெள்ளம் நல்லா இலகி நமக்கு உருண்டை பிடிக்க வரும் அதனால் நம்ம சூடான நெய் தான் ஊற்றிக்கணும் இது கூட இப்போ நல்லா உருண்டை பிடிக்கலாம் பாருங்க உருண்டை பிடிச்சாச்சு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்பயும் சாப்பிடலாம் லட்டுவும் பிடிச்சி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்